இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கணுமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, அமேன், நான் உன் தேவன். அமேன், நான் உன்னை பேர் சொல்லி அடித்தேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே ஜாதியில் ஒன்றும் வம்சங்களில் ரெண்டு பேருமாய் தெரிந்து கொள்வேன் என்ற வார்த்தை பிரகாரம் இந்த லைவ் டிவியின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கட்டுமா? அது சங்கீத புஸ்தகம் 87 சங்கீதம், அவன் முதல் 7 வசனம் வாசிக்க போகிறேன். அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசல்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் வாசல் மேல் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகபையும் பாபிலோனின் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனி குறித்து இன்னான் இன்னான் இதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாக சொல்வார்கள் என்பது. எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான நாளிலே உலகம் முழுவதிலும் குறிப்பாக அமீன் 700 கோடி ஜனங்களுக்கு அதிகமாக இருக்கிற காலத்தில், இந்தியாவில் குறிப்பாக 125 கோடி என்று சொன்னார்கள், இப்பொழுது 130 அதிகமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த 2019 வருடத்தில் அநேகர் அமேன் அநேக விபத்துகள் ஆபத்துகளிலே அமேன் ஒரு பக்கம் மரணம், ஒரு பக்கம் ஆண்டவர் அவருடைய சந்ததி பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே, இப்படிப்பட்ட ஒரு காலங்களிலே இந்த தேவனுடைய வசனத்தை கேட்பதில், அமேன், நான் பிரசங்கிப்பதில் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அமேன், கர்த்தர் யாக்கோவின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் வாசலில் பிரியமாக இருக்கிறார். அமேன். இந்த 2-3 அடிப்படை பிரகாரம் கர்த்தருக்கு சோத்திரம். யாக்கோவின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆகினாலே இந்தியாவிலும் குறிப்பாக பெங்களூரிலும் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும், எதுவோ ஒரு நோக்கத்தில் உன் பேரிலும் அமேன் என் பேரிலும் தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது என்பதை இந்த வார்த்தையோடு கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு ஒரு விடியற்காலம் அல்லது எனக்கு ஒரு எதிர்காலம், எனக்கு ஒரு நல்ல காலம் வராதா என்று எதிர்பார்க்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு. ஆகினாலே கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் கவனிக்கும் பொழுது அவரோடு கூட பழகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொன்னால், அமேன், தீமையும் கூட அமேன் ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தரை அறியாமல் இருக்கிறவர்களுக்கும் தேவனை மறக்கிறவர்களுக்கும் அது ஒரு பயங்கரமான சமூகமாக இருக்கிறது. இதோ சூளை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கறம் செய்கிற யாவரும் துருவை போல் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாளிலே அவர்களை சுட்டி எரிக்கும் என்று சொல்கிற மல்கியாவின் தீர்க்க தரிசன பிரகாரம், என் நாமத்துக்கு பயப்படுகிற உன்பேரில் நீதின் சூரியன் உதிக்கும் என்று சொல்கிறார். ஆகினாலே உலகம் முழுவதிலும் பஞ்சமும் பசியும் பட்டினியும் கொள்ள நோயும் வந்தாலும், அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அடக்கலத்தை, பெரிய பாதுகாப்பை கூட கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த சங்கீதக்காரருடைய வார்த்தை பிரகாரம் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் பேரில் பிரியமாக இருக்கிறார். யாக்கோபின் வாசஸ்தலம் என்றால் எது? ஒரு குடும்பம், அது 12 கோத்திரத்தம். 12 கோத்திரத்தில் வந்ததான ஜனங்கள் அமீன் அக்காலத்திலே 600,000 புருஷர்கள் என்று சொன்னார். பிறகு புருஷரும் அம்மாத்திரம் ஸ்திரீகளும் குழந்தைகளும் தவிர
என்று எழுதப்படுகிறது. இன்னொரு வழி இல்லை. அப்படி கவனித்தால் இந்த நாட்களிலே தேவனுடைய சனம், குறிப்பாக யாக்கோபனுடைய வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை விட சியோனில் மேலே ஆண்டவர் பிரியமாய் இருக்க விரும்புகிறார். இதனுடைய நோக்கம் என்ன? இவர்களுடையதான தாற்பயத்தினுடைய அர்த்தத்தை கவனிக்கும் பொழுது அவன் 78 சங்கீதத்திலும் கூட ஒரு வார்த்தையை நான் வாசித்து விட்டு தொடர்ந்து உங்களோடு கூட சம்பாஷிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், கர்த்தருக்கு சோத்திரம், வசனம் 67-68. அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார், இப்ராஹிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல், யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு சோத்திரம். அமேன். யூதாவும் அமேன் பென்யமினும் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வழியிலே வந்தது. இங்கே சொல்லப்படும் பொழுது யோசேப்பின் கூடாரத்தை ஆண்டவர் புறக்கணித்து விட்டார், யூதா கோத்திரத்தை தமக்கு ஆண்டவர் பிரியமான வழியிலே தெரிந்து கொண்டபடியால் அவ்விடத்திலே அவர் தங்க விரும்பினார். ஒருவேளை ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் 10 பிள்ளைகள் இருப்பார்களானால், 10 பிள்ளைகளுடைய வீட்டுக்கு ஒவ்வொரு வாரம் ஒரு வீட்டில் தங்கினால் அவங்களுடைய காலம் எப்படியே போய்கொண்டே இருக்கும். ஒரு 5 நாள் தங்கினாலும் கூட 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்முடைய அப்பா நம்ம வீட்டுக்கு வருவார் என்று சொல்லக்கூடிய நிலைமை அப்படி வரும். அப்படி வருகிறதான குடும்பங்களும் உண்டு. ஆகினாலே இப்பொழுது நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆகினாலே நாங்கள் புதிய தம்பதிகளைப் போல ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு வீட்டினுடைய புதிய ஆகாரத்தை என் மருமகள், என் மகன் எனக்கு சமைத்து கொடுக்கிறார்கள் என்று சந்தோஷப்படுகிற குடும்பங்களையும் நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இங்கே யோசேப்பின் பேரில் ஆண்டவர் ஒரு பிரிய வச்சார். அதே போல் 12 அப்போஸ்தலர்களில் பேதுருக்கு இருக்கிற வெளிப்பாடை போல கவனிக்க வேண்டிய வார்த்தை அதுதான். கணக்கில்லாத ஜனங்கள் தோன்றி இருந்தாலும் கூட உன்னை எதற்காக எப்படி தெரிந்து கொண்டார், உன்னிலே ஆண்டவர் என்ன நன்மைகளை கண்டுபிடித்தார் என்பதை முதலாவது நீ யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவன் உங்களையே நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. ஆகினாலே இந்த நாட்களிலே அவன் இந்த அருமையான பேரில் இந்த டிவி ஓடுகிறது என்று சொன்னால், லைவ் டிவி, அவன் கர்த்தருக்கு சோத்திரம், மனிதனுக்கு உயிர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கடந்த வாரங்களிலே நீங்கள் கேட்ட செய்தி, அவன் சாவு அவன் எனக்கு லாபம், ஜீவன் அவன் கிறிஸ்து எனக்கு ஆதாயம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையிலே 2 வாரமாக கேட்டிருப்பீர்கள். ஆகினாலே லாபமாக இருக்கிறதை நஷ்டமாக எடுத்துக்கொள்ளுகிறது ஒரு பக்கம், அவன் நஷ்டமாக இருக்கிறதை லாபமாக எடுத்துக்கொள்ளுகிறது மறுபக்கம். யார் அதை செய்வார்கள்? பாவப்பட்ட சரீரத்தையும் நோவப்பட்ட சரீரத்தையும் யார் விரும்ப முடியும்? விரும்பினவர்கள் கூட அவன் கர்த்தருக்கு சோத்திரம், சூழ்நிலை வரும்பொழுது அவர்கள் மாறிவிடுகிறார்கள். மாறாத இயேசு கிறிஸ்து, மாறாதவருடைய ஆவி உனக்குள் இருக்குமானால் நீங்களும் கூட மாற்றி பேசாமல், மாறி போகாமல், விலகி போகாமல் உறுதியாய் சியோன் பர்வதத்தை போல நிற்பீர்கள். ஏன் சியோன் பர்வதத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஏன் சியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? வார்த்தையிலே தேவன் உண்மையுள்ளவர். ஆபிரகாம் வார்த்தையில் இருந்தான், வார்த்தை உள்ள இடத்துல கர்த்தர் வந்து நின்றார். நீங்கள் வார்த்தையில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆகினாலே இந்த வார்த்தையினுடைய அர்த்த பிரகாரம் யோசேப்பு தான் கனித்தரும் திராட்சை செடி என்று யோசேப்பின் பேரில் யாக்கோபுக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஆசை, விருப்பம். அதே போல் தேவனும் கூட யோசேப்பை அபரிதமாய் ஆசீர்வதித்தார். 12 கோத்திரத்தாரை ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்புக்கு கொடுக்குற ஆசீர்வாதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருக்க யோசேப்பின் கூடாரத்துக்கு ஆண்டவர் போகும்பொழுது தேவன் என்னை எப்படி ஆசீர்வதிச்சு இருக்கிறார் பாருங்கள் என்று அவனுடைய சோபாவில் சார்ந்து கொண்டு விருந்து உண்டு கொண்டு அவனுடைய சுக வாழ்வை குறித்து மேன்மை பாராட்டி சந்தோஷமாய் பேசி கொண்டு இருக்கிறதையும் கவனிக்க முடியும். ஒருவேளை யோபன் புஸ்தகத்தை நீங்கள் கவனித்தால், யோபன் புஸ்தகத்தில் பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் என்று நாம் நினைக்க முடியாது.
ஆகினாலே அநேக நற்காரியங்கள் தேவனுடைய வசனத்தை அவர்கள் பேசினதை, அவருடைய நண்பர்கள் பேசினதை அநேகருக்கு அது ஒரு கேள்விக்குரியதாகவே இருக்கிறது. இருப்பினும் முடிவில் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அறிவில்லாமல் பேசுகிற இவர்கள் யார், இவன் யார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? இந்த உலகத்தின் வழியில் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற, நாங்கள் பண்ணுகிற பிரசங்கம்தான் சத்தியம் என்று சொல்லுகிறவர்களே உண்டு. ஆனாலும் கேட்கிறவர்களை விட சாத்தானை விட தேவன் வந்து உன் வார்த்தையை, உன் பிரசங்கத்தை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? என் தாசன் யோபு நிதானமாய் பேசினது போல நீங்கள் பேசவில்லை என்று ஆண்டவர் தீர்ப்பு சொல்வாரானால் அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடந்து விடுகிறது. இங்கே நாம் கவனிக்கும் பொழுது யோசேப்பு அவ்வளவு முக்கியமானவன், அவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானவன், ஆனாலும் அவனுடைய வீட்டை அவர் சந்திக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வீட்டாரோடு கூட மகிழ்ச்சியாக இருப்பது மாத்திரமல்ல, சந்தோஷமாக இருப்பது மாத்திரமல்ல, அவன் தன்னை தான் புகழ்ந்து கொண்டு இருந்தான். சில நேரத்தில் பெற்றவர்கள் சொல்வார்கள் அல்லவா, என்னுடைய பொண்ணை பாரு, அவள் திறமையான பொண்ணு, போயிருக்கிற இடம் எவ்வளோ வாழ்ந்து எப்படி இருக்கிறா பாரு, அவளுடைய திறமையினால அவன் அப்படி தான் நம்ம நினைப்போம் அல்லது பேசுவார்கள். நம்ம நினைப்பது போல அவர்கள் பேசுவது போல நம்ம பேச முடியாது. ஆகினாலே நடக்கிறவன் தன் நடையினால் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே நம்மை நடக்க வைக்கிறார் பாரு. அவன் கர்த்தருக்கு சோத்திரம், அவர்தான் பிரதானமாய் இருப்பது. அங்கே ஆண்டவர் வந்து தீர்ப்பு கொடுக்கிறோம். அந்த தீர்ப்பில் என்ன நடக்கிறது? என் தாசராகிய யோபு நிதானமாய் பேசினது போல நீங்கள் பேசவில்லை என்று சொல்லப்படுகிற வார்த்தை. இவர்களுடைய பொருளை கவனிக்கும் பொழுது மற்றவர்களை விட இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அப்போஸ்தலர்களை குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை திட்டமாய், அமையன் தெளிவாய், கருத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கித்து இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களை இந்த நாளிலும் கூட அமையன் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது யோசேப்பின் வீட்டுக்கு அவர் போகிறார். தன்னுடைய வீட்டை குறித்து, தேவன் தனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். கர்த்தரை மகிழ்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அந்த வீட்டை விட்டு, அந்த கூடாரத்தை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு வருகிறார். அந்த கூடாரம்தான் யாக்கோபனுடைய கூடாரம். அங்கே இந்த பொருளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அந்த பொருளை எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நான் போட்டு இருக்கிறதான வஸ்திரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், பல வழியில் கர்த்தருக்கு அமேன் நன்றி செலுத்தி கொண்டு இருக்கும்பொழுது இம்மைக்காக இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு செய்தது, இந்த மணி நேரத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எதிர்காலத்தை குறித்து தேவன் ஒரு அருமையான திட்டத்தையும் நோக்கத்தையும் உனக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்துவார் என்பதை நிச்சயத்த வண்ணமாய் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பின் கூடாரத்தை அவர் புறக்கணித்து விட்டார். ஆகினாலே எந்த கூடாரத்தை ஆண்டவர் விரும்பினார் என்று கேட்டால் அந்த கூடாரம்தான் அவன் தேவனுடைய வார்த்தை பிரகாரம் நம்ம கொடுக்கிறதான ஒரு மகத்தான காரியம். அந்த வார்த்தை தான், அந்த வசனம்தான் அந்த கூடாரத்தில் தேவன் விசேஷ வண்ணமாக கிரியை செய்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இங்கே யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் யூதாவின் மேலே அல்லது அந்த வீட்டுக்கு அவர் போகும்பொழுது அந்த வீட்டிலே அவர் அமர்ந்து கொள்கிறார், சந்தோஷப்படுகிறார் என்று சொல்லலாம். ஏன் என்று கேட்டால் மற்றவர்கள் தங்களுக்கு இருக்கிறதான மகிமை குறித்து சந்தோஷப்படுகிறார்கள், யூதாவோ கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று அவன் நன்றி செலுத்துகிறான். அதே வண்ணமாக தான் அவன் இந்த உலகத்தில் அநேக விதமான கூடாரங்கள், அநேக விதமான வாசஸ்தலங்கள், அநேக விதமான பில்டிங்குகள் இருந்தாலும் கூட தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஒருவன் இருக்கிறானா, அல்லது அவனுடைய வாசப்படியா, அவனுடைய இருதயம் என்ன வாசப்படியா என்று கேட்டால் கர்த்தருக்கு சோத்திரம். யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோன் பேரிலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னால் வசனம் ரெண்டு, கர்த்தருக்கு சோத்திரம், அதனுடைய அர்த்தம் என்ன? சியோனில் வாசமாக இருக்கவே அவர் விரும்புகிறார். சியோனிலே பிரியமாக இருப்பது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர்
அங்கீகரிக்கிறதான ஒரு பெரிய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவரை அறிந்தவர்களுக்குள்ளே கர்த்தருக்கு சோத்திரம். அதை குறித்து அவர் சொல்லுகிறார், என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனை குறித்து பேசுவேன். ராகாப் கிறிஸ்து யார் என்று அவள் அறிந்து விட்டாள். கர்த்தருக்கு சோத்திரம். சாத்தான் கிறிஸ்து யார் என்பதை அவன் அறிந்து விட்டான். ஆகினாலே தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உள்ளபடியே அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது சாத்தான் நடுநடுங்கி போய்விடுகிறான். இருக்கிற இடத்துல ஆண்டவர் எப்படியாகிலும் தன்னை தக்க வைக்க வேணும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் முடிவில் கர்த்தரோ அவனை சரியான இடத்துல கொண்டு வந்து நிற்க வைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்கள், இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும் பொழுது இந்த பேச்சில் நமக்கு என்ன புரிகிறது, நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள், சற்று தயவு செய்து அதை கவனித்து பாருங்களேன். அவன் கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உச்சரிக்கிறவர். அவன் அவர்களை விட, இவர்களை விட, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை விட, பெங்களூரில் இருக்கிறவர்களை விட, குறிப்பாக ஜெயராஜ் நகரில் நான் இருக்கிறேன், அங்கே இருக்கிறவர்களை விட உன்னையும் என்னையும் கர்த்தர் பிரதானமாய் தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? அவன் கர்த்தருக்கு சோத்திரம். நீங்கள் எப்படி நம்மை தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்கிறீர்களோ அப்படிதான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மிடத்தில் பலிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகினாலே அவர் யாக்கோபின் வாசஸ்தலத்தை பார்க்கலாம், சியோனிலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிற அர்த்தம். ஏன் சியோனே ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? அவன் யூதா என்றாலே துதி என்று அர்த்தம். அவன் எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கிற மனுஷன். ஆகினாலே துதிக்கிறவர்களுக்கு தேவன் கிருபை கொடுப்பது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தையும் கொடுப்பது மாத்திரமல்ல, சமாதானத்தையும் நிரந்தரமான வாழ்வையும் நிலவரமான ஆவியையும் நிரந்தரமான பணத்தொகையையும் பொருளாதாரத்தையும் கூட கர்த்தர் ஆசீர்வாதமாக கொடுப்பார். ஒரு மனிதனை குறித்து சாப வார்த்தையாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனித்தால் அதனுடைய அர்த்தம் அவருடைய ஆகாரம் மீதியாகாமலும் அவனுடைய வருமானம் தங்காமல் போய்விடும். அப்படிப்பட்டவன் தரித்திரத்திலே இருந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லலாம். இந்த இடத்துல நாம் கவனிக்கும் பொழுது தேவன் ஆகாரத்தினாலே ஒருவரை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய சரீரத்தில் வலிமை மிக்கதானே அவன் ஒரு வரப்பிரசாதத்தை ஆண்டவர் கொடுத்து அவர்களை வழி நடத்த தேவன் விரும்பி கொண்டு இருக்கிறார். இங்கே கவனிக்கும் பொழுது யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கலாம், இஸ்ரவேலின் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் அறிவிப்போம் என்று சொல்கிறார். ஆகினாலே தேவனுடைய நகரம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அருகாமல் வராமல் இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு வழியில் இருந்திருக்கும் சற்று நீங்கள் யோசித்து பாருங்களேன், சற்று யோசித்து பாருங்களேன். தேவன் அப்பேற்பட்ட கிருபையும் அப்பேற்பட்ட வரத்தையும் எதற்காக ஆண்டவர் கொடுத்தார் என்று அறிந்து கொண்டால் நீங்களே அவரிடத்தில் கேட்பீர்கள் என்று யோவான் சொல்லவில்லையா? என்ன கேட்கிறான்? அவன் தம்மை சூழ்ந்து தம் யார் என்பதை அறிந்து கொண்டால் நீங்களே அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா. அதனுடைய பொருளைப் போலதான் கர்த்தர் தான் அவன் உன்னுடைய தண்ணீர் லீக்காவதான இடத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தருக்கு சோத்திரம். அவர் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். ஆகினாலே உன் வருமானத்தை ஆண்டவர், உன் எல்லையை ஆண்டவர் பெரிதாக்க விரும்புகிறார். உன் எல்லையை பெரிதாக்கிற கர்த்தர் உன் குடும்பத்துடைய வருமானத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காக்க வல்லவர். சரி, யாக்கோபனுடைய வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம், சியோனின் வாசல் மேல் ஆண்டவருக்கு பிரியம் என்று சொன்னால் ஏன் அந்த சியோன் என்று சொன்னால் அமேன் அது துதியை குறிப்பிடுகிறது. ஆகினாலே எந்த வீட்டில் எந்த மனுஷன் கர்த்தரை துதிக்கிறானோ அந்த குடும்பத்தில் அவனுடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் ஒரு பயங்கரமான தடையும் ஒரு பயங்கரமான திட்டத்தையும் தீர்மானத்தையும் கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஹல்லேலூயா சோத்ரு புரிந்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு மக்களோடும் கூட கர்த்தருடைய சமாதானம் அவர்களுக்கு நிரந்தரமான நிலவரமான ஆவியோடு கூட நிரந்தரமாய் ஆண்டவர்
அவளோடு கூட இருக்க கிருபை செய்ய வேணும் என்று எங்களுடைய தனி ஜெபம், தனி ஜெபங்களிலே நாங்கள் மன்றாடுவது ஆண்டவரை எப்படியாகிலும் கர்த்தரை இவர்களை அறிந்து கொள்ளட்டும் என்றுதானே அந்த பக்குவத்தில் நாம் பிரசங்கித்தாலும் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவன் எவனோ, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு சகோதரி எவளோ, அவனுக்கு மாத்திரம் இந்த தெய்வீக சமாதானம் ஆண்டவருடைய நாமத்தில் கொடுக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களை கர்த்தருக்கு சோத்திரம். யாக்கோபின் வாசல்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனிலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறதான் அர்த்தத்தை இன்னொரு வழியில் நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க வேண்டுமானால், அவன் யாக்கோபினுடைய தகப்பன் ஈசாய். ஈசாய்க்கு அநேக பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு பிள்ளையாண்டானை பாருங்கள். அவன் தீர்க்கதரிசி பார்க்கிறான், தம்முடைய ஜனத்தை ஆளக்கூடியவன் இவனந்தானாக்கும், இவனாக இருக்குமா அவர் நினைக்கிறார். அவனுடைய சகோதரிகள் எல்லாரும் யோசேப்பு அவன் எப்படி சகோதரால் வழி நடத்தப்பட்டது போல, தாவீதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரால் இப்பொழுது வழி நடத்தப்படுகிறது. எல்லாருக்குமே அங்கே இங்கும் பஞ்சம் இருந்தாலும் தேவன் இவனை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆகினாலே அவன் ஈசாயினுடைய குமாரர்கள் அநேக பேர் இருந்தும் எப்படி தாவீதை தனக்கு பிரியமாய் தெரிந்து கொண்டாரோ அவ்வண்ணமாகவே அவர் என்ன சொல்லுகிறார், வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அதனுடைய நோக்கம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அதனுடைய நோக்கம்? தேவன் உன்னை வாழ்வளிக்க, உனக்கு வாழ்வு கொடுக்க, வாழ்வுக்கு ஏதுவான வசதிகளை கொடுக்க அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் மன உருக்கமுள்ளவர். அருமையானவர்களே, கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். எஸ் மாறாத கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை, மாறாத இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதான கர்த்தருடைய வல்லமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்பட வேணும் என்று நான் அருமையான ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா லைவ் டியூன் மூலமாக பிரார்த்திப்பது மாத்திரமல்ல, பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, ஜெபிப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கூட நான் ஆசைப்படுகிறோம். இங்கே எல்லா வாசஸ்தலத்தை பார்க்கலாம், ஆமென், அந்த சியோனில் மேலே பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னதான் அது அர்த்தம்? சரி, இதற்கு நான் யாக்கோபியை ஆமென் சோத்திர உதாரணமாக வைத்து பேசினேன். இப்பொழுது தாவீதை முன்மாதிரியாக நான் வைத்து பேசுகிறேன். பாருங்கள், ஆமென், தாவீதனுடைய அப்பா ஈசா, ஈசாய்க்கு மேலே கூட பிள்ளைகள் நிறைய பேர் வராங்க. ஈசாய்க்கு பிறந்த பிள்ளைகள் எட்டு பேராக இருந்தாலும், இன்னொரு இடத்துல ஏழு பேர் என்று சொல்லப்படுகிறது, அவர்கள் எட்டு பேராக இருந்தாலும் தாவீதின் பேரில் ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையை ஆண்டவர் வைத்திருந்தார். காரணம், அவன் உண்மையான தெய்வத்தை அறிகிறதானே ஒரு வெளிப்பாடு ஒன்று இருந்தது. அவன் ஆகாரத்தினாலே அல்ல, கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையினாலே, அந்த தேவனுடைய வசனத்தினாலே அவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறதான கிருபையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது கவனித்து பாருங்கள், அந்த யாக்கோபோடு கூட பிறந்ததான ஒவ்வொரு சகோதரனை விட யாக்கோபு மாத்திரம் பெரிய தேரின வீரன் என்று சொல்ல முடியாது. அக்காலத்தில் கவனித்தால் யாக்கோபினுடைய சகோதரர்கள் அல்லது தாவீதினுடைய சகோதரர்கள் மற்றவர்களை விட இவன் அற்பமாக இருந்தான், மற்றவர்கள் பலசாலியாக தான் காணப்படுகிறார்கள். அப்பொழுது சவுல் என்ன சொல்கிறார், அவன் அப்பொழுது சாமுவேல் என்ன சொல்கிறார், அந்த காலத்தில் வந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கவனித்து பார்க்கும் பொழுது அவன் தாவீதுக்கு ஆண்டவர் விஷத்த கிருபை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, நான் தள்ளிவிட்டதானே சவுலுக்காக நீ எந்த மட்டும் அழுது கொண்டிருப்பாய், எந்த மட்டும் நீ முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருப்பாய். சில நேரத்தில் நீங்கள் நான் அவனை ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபம் தேவனிடத்தில் எட்டப்பட்டதா, தேவனிடத்தில் போய் சேர்ந்ததா என்று கூட தெரியாதபடி நம்ம ஜெபிப்பது கூட வழக்கமாக இருக்கலாம். ஆனாலும் முறையிடுகிறது என்ன, எழுந்துரு என்று மோசையினிடத்தில் சொன்னார் அல்லவா, நீ ஜெபித்தது போகிறோம் எழுந்துரு என்று ஆண்டவர் திடப்படுத்தினார் அல்லவா,
இந்த நாளிலும் கூட யாக்கோபனுடைய சகோதரர்கள் வழியிலே வந்ததானே பிள்ளைகளிலே யோசேப்பை தேவன் மேன்மைப்படுத்தினது போல தாவீதனுடைய சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலும் தாவீதை தேவன் மேன்மையாக எண்ணினார். சரி, கவனிக்கப் போகிற வார்த்தை என்னவென்றால், மற்ற சகோதரரை விட தாவீதை ஆண்டவர் அருமையாய் உயர்த்தி அவன் எனக்கு வேணும் என்று தேவன் தெரிந்து கொண்டார். அவனமாகவுதான் சகோதரே, கர்த்தருக்கு சோத்திரம். இங்கே ஹலெலுயா, யாக்கோபனுடைய பிள்ளைகள் வம்சங்கள் எல்லாரை விட யோசேப்பின் மேல் பிரியம் வைத்தது போல, எல்லாரை விட யூதாவின் மேல் பிரியம் வைத்தது போல, இயேசுவனுடைய பிள்ளைகள் அநேகர் இருந்து கூட ஆமென் தாவீதின் மேல் பிரியம் வைத்தது போல, கர்த்தருக்கு சோத்திரம். சாலமோன் எப்படி ஜபிக்கிறான், ஆமென் அந்த ஜபத்தில் எப்படி இருக்கிறது, ஆமென் தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனாலும் யாரிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தது, யாரை எடுத்து ஆண்டவர் ராஜ்யாங்கத்தை கொடுக்க விரும்பினார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன்தான் சாலமோன். உன் குடும்பத்தில், உன் அண்ணன் தம்பிக்குள்ள, உன் அக்கா தங்கச்சிகளுக்குள்ள நீங்கள் அநேகராக இருந்திருக்கலாம். ஆனாலும் நீ தேவனை அறிந்து கொள்கிற ஒரு வெளிப்பாடு உன்னிடத்தில் வருமானால், அவன் கர்த்தருக்கு சோத்திரம், உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நீ வறுமையிலும் தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் கடன் தொழிலும் போராட்டத்தில் இருக்கிறது போல தெரியலாம். அப்படிப்பட்ட ஆபத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீ அபயமிட்டு பார், அவரை நோக்கி கூப்பிட்டு பார். ஆண்டவர் அற்புதமான வழியிலே தேவன் உனக்கு விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, உன் வாழ்வை ஒரு முறை ஆண்டவர் கர்த்தருக்கு சோத்திரம் இந்த உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தேவன் உன் கரத்தை ஆண்டவர் உயர்த்துவார். அவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அவரை அவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா? கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலே, இந்த நேரத்தில் இயேசுவே இந்த லைவ் டிவின் மூலமாக போகிறதான செய்தி பல தேசத்திற்கு பல குடும்பங்களுக்கு ஆண்டவரே அது போகிறபடியால், இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஆண்டவரே சோத்திரம், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் தர்க்கித்தார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவர்கள் தர்க்கம் பண்ணி ஆண்டவரே பலமாய் பிரசங்கித்தார்களோ அவளுக்கு அவ்வளவாய் வல்லமை மாத்திரமல்ல, தேவனுடைய சமாதானம் அவர்களோடு கூட இருந்தது. அவனமாகவே ஆண்டவரே, யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோன் மேல் பிரியமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், என்ன வந்தாலும் நான் நம்புவேன், யார் கைவிட்டாலும் நான் பின்பு செல்வேன், கர்த்தரையுடைய வழியிலே உத்தமனம் உண்மையாய் நான் அடியெடுத்து வைத்தேன். ஹல்லேலூயா. எந்த நோக்கத்தோடு நாம் தேவனிடத்தில் வந்தோமோ அந்த நோக்கத்தோடு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, அன்பின் தெய்வமே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே யாக்கோபன் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்ட கர்த்தாவே, இந்த செய்தியானது இந்த செய்தி கேட்குற பிள்ளைகளுடைய மனதில் ஆண்டவரே அவர்களை நீ முன்குறித்து இருப்பீரானால், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார்களானால், ஆண்டவரே சோத்திரம், அவர்கள் உம்மிடத்தில் வருவார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று வேதத்தில் சொன்ன வண்ணமாய் தேவனே ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் விளங்க வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். மனதுருக ஒரு வார்த்தை சொல்லும் இந்த செய்தியானது ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமாய், குறிப்பாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் திருச்சபைக்கு அப்பிரயோஜனமாய், குறிப்பாக என்னுடைய வீட்டுக்கார் ஆண்டவரே குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் இயேசுவே அது பிரயோஜனமுள்ளமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்து வழி நடத்துவீராக. உம்முடைய முகா பரிசுத்தமல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், கொண்டாடுகிறேன். அப்படியாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் இந்த செய்தி கேளுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு தொடப்படுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது லைவ் டிவிக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.